சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் உரிமையாளர்கள் தமிழக அரசு மின்கட்டண உயர்வை கண்டித்து தற்பொழுது உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் புஷ்பராஜ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் புஷ்பராஜ், உரிமையாளர்களுடைய போராட்டத்துடைய குறிக்கோள் என்ன, அவங்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன? சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை தமிழக அரசு மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி இன்று அம்பத்தூரில் உள்ளிட்ட அனைத்து சென்னை ஒருங்கிணைந்த சிறு குறு தொழில் நிறுவனங்கள் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. உற்பத்தியாளர்கள் சங்கத்தில் ஐமா தலைமையில் உண்ணாவிரதம் போராட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. தமிழக அரசு மின்சார கட்டணத்தை குறைக்கவில்லை என்றால் பல லட்சம் பேர்களுக்கு வேலை இழப்பும் அபாயமும் ஏற்படக்கூடும். இவர்கள் இதனை தெரிவிக்கின்றனர். இதனை தொடர்ந்து அம்பத்தூர் ஐமா சங்க உறுப்பினர்கள் கோரிக்கையில் உள்ள ஸ்பீக்கர் காலை 6 மணி முதல் 10 மணி வரையிலும் மாலை 6 மணி முதல் 20 மணி வரையும் உபயோகிக்கப்படும் மின்சாரத்திற்கு 15% கட்டணம் அதிகமாக வசூலிக்கப்படும் நியாயமற்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. அம்பத்தூர், ஆவடி, பெருங்குடி, காக்கலூர், திருமுடிவாக்கம், கிண்டி, திருமுலவாயில், திருமலைத்து, சுக்காட் பகுதிகளைச் சேர்ந்த தொழில் முனைவோர்கள் இன்று மின்சார கட்டணத்தை கண்டித்து அம்பத்தூரில் உண்ணாவிரதம் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக அரசுக்கு சிறு குறு நடுநிலை தொழிலாளர்கள் மின்சார கட்டணத்துக்கு குறைக்கவில்லை என்றால் 20 லட்சம் பேர் வேலைக்கும் அபாயம் ஏற்படக்கூடும் என்று ஐமா சங்க தலைவர் தலங்கிலி கூறினார். கடுமையாக உயர்ந்துள்ள மின்சார கட்டணத்தால் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் விலை உயரும் என்பது இவர்களுடன் கோரிக்கையாக உள்ளது. தொழில் நிறுவனங்கள் இயங்கினாலும் இயங்காவிட்டாலும் கண்டிப்பாக மின் கட்டண சலுகையின் வசூல் இருப்பதனால் சிறு குறு தொழில் முனைவோர்கள் கடுமையாக அவதிப்படுகின்றனர். மின் கட்டண உயர்வு குறித்து தமிழக அரசுக்கு பலமுறை கோரிக்கை விடுத்திருந்தும் இதுவரை செவிசாக்கவில்லை. வேதனை அளிக்கிறது என்பது இவர்களின் பெரும் மிக பெரும் கோரிக்கையாக உள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழக அரசுக்கு இதற்கு ஒரு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இவர்களுடைய தாழ்மையான கோரிக்கையும் உள்ளது. அர்னேஷ், விவரங்களுக்கு நன்றி புஷ்பராஜ்.